பொது ஜன தொடர்பு, பொது ஜனம். இப்போ ஏழாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்துனா என்ன அர்த்தம்னா, பொது ஜனத்தின் மூலமா உங்களுக்கு பணம் வருதுன்னு அர்த்தம். ஏழாவது வீட்டை பார்த்து சொல்லுங்க, வியாபாரம்னா ஏழாவது வீடு சார். வியாபாரம் அது பொதுமக்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க மளிகை கடை வைக்கிறீங்க, மளிகை கடையில சரக்கு வந்து வாங்கக்கூடிய நபர் யார் சார்? பொதுமக்கள். அப்ப பொதுமக்கள் மூலமா உங்களுக்கு பணம் வரணும்னா இந்த ஏழாவது வீடு ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொள்ளணும், அல்லது ஒன்று மூணு ஏழு ஒன்பதையும் தொடர்பு கொள்ள வேண்டும். ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு கொண்டா என்னன்னா, வரக்கூடிய நபர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருப்பான், பல்கான அமௌண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டு போவான். ஒன்று மூணு ஏழு போகணும்னா வரக்கூடிய ஆள் சின்ன சின்ன நபரா இருப்பான், சில்லறையா வருமானம் கிடைக்கும். இங்க நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வருவாங்க, கம்மியான ப்ராஃபிட்டு. இங்கே குறைவான நபராக இருப்பாங்க, நிறைய ப்ராஃபிட்டு. இது ஐந்து ஒம்போதுனா நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஐந்து ஒம்போதுங்க தர்மம் அர்த்தம். அப்போ நீங்கள் எந்த பொருளை யாருக்கு கொடுத்தாலும் தர்மமாக தான் கொடுப்பீங்க. என்ன ஆ தர்மமாக தான் கொடுப்பீங்க. தர்ம சிந்தனை ரொம்ப அதிகமாக போயிடும். அதாவது வியாபாரத்தில் தர்ம சிந்தனை அதிகமாக வந்தால் என்ன சார் ஆகும்? லாஸ் பொண்ணு இல்லை. இப்போ சாரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே தங்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூபான்னு எனக்கு தெரியாது, நான் இங்கே இருக்கணும்ட்டு. அப்புறம் நான் காலையில் நான் சத்தம் போட்டேன், தங்குறவங்களுக்கு நூறுரூபான்னு சொல்லுவீங்களா சார்? இல்லை சார், 250 ரூபா தான் சார் இங்கே வாங்குறாங்க. நான் 100 ரூபா தானே சார் சொன்னேன். இவர் கொடுக்குறது 250 ரூபா, தங்குறவனுக்கு 100 ரூபா இவர் வாங்குவாராம். என்ன சார் அப்போ என்ன? இல்லை சார், அப்படின்னா சார் ஆளுங்க வருவாங்க. இல்லைன்னா ஆளுங்க எப்படி சார் வருவாங்க? அதுதான் எதுவும் இல்லை சார். வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் காலையில் அவர்கிட்ட பேசும்போது முதல் இது வியாபாரத்தில் ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் என்னென்னா லாபம். என்ன சார் லாபம் வந்தால் தான் வியாபாரம் பண்ணணும். இந்த 5-9 தர்மம் சொல்கிறோம் இல்லையா, தர்மத்துக்கு வியாபாரம் பண்ண முடியுமா சார்? ஓகேங்களா? ஏன்னா ஏழாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் 5-9 தொடர்பு கொடுக்குறதோ அவர்கிட்ட பழகிறவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். எனக்கு இது என்னுடைய ஜாதகம் தான், அவர் யாரும் ஜாதகம் இல்லை. எனக்கு வந்து ஜாதகம் சொல்றது மூலமா வருமானம், டீச்சிங் பண்றது மூலமா வருமானம், புக்கு வித்த வருமானம். வர புக்கு நிறைய கடையில கொடுத்துட்டு யாரும் பணம் தர மாட்டாங்க, கேட்டா விக்கல விக்கலன்ட்டு. நேற்றுதான் ஒருத்தர்கிட்ட பேசணும், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 15,000 புக்கு ஒரு 3 வருஷம் மட்டும் வாங்கிட்டார். ஒரு கல்யாணத்துக்கு போனேன், இந்த கல்யாணம் ஆகிட்டு அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, இப்போ புக்கு போனது இன்னும் வரல. கேட்டால் நேற்று நம்ம கேட்கும்போது, சார் உங்கள் புக்கு எல்லாம் வித்துச்சு சார், உங்கள் புக்கு வந்த நேரமான நேரத்தில் என் பிஸ்னஸ் எல்லாம் படுத்துச்சு சார்ன்றான். உங்கள் புக்கு என்றைக்கு வாங்கணும்? அன்னைக்குலேருந்து ஒன்றும் நான் ஒரு கேள்வி கேட்டது, கல்யாணம் ஆகிடும்போது கல்யாணத்துக்கு வந்தேன் சார், 3 வருஷம் ஆயிடுச்சு, வெறும் 15,000 ஆச்சுலா, இந்த 15,000 புக்கு எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒன்று கேட்கவே மாட்டேன் ஆச்சுலா. அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒன் டைம் நான் கால் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் புக்கு விற்கல புக்கு விற்கலன்ற, புக்கு விற்கலாம் அந்த புக்கு அமுச்சிடு எனக்கு அப்படின்னா. இல்லை புக்கெலாம் வித்துச்சு சார், அது என்ன தெரில, உங்கள் புக்கு வந்ததுலேருந்து என் வியாபாரம் படுத்துச்சு சார், வியாபாரம் வேண்டாம் சார், அடுத்த மாதம் இதே நேரத்தில் ஃபோன் பண்ணுங்க சார், மறுநாள் உங்களுக்கு பணம் போட்டுருவோம் சார். இது 4வது தடவை சொல்கிறான்னு தான், 6 மாதத்துக்கு ஒன் டைம். சரி பணமே தரவானான்னு விட்டுட்டேன். இதனால் என்ன பண்ணுறது, எந்த கடையிலும் போட முடியல. ஏன்னா இப்போ சார் என்ன பண்ணாரு, திருவண்ணாமலை அதே மாதிரி தான், ஒருத்தர் புக்கு வாங்கிட்டு பணம் தரல, இவர்கிட்ட சொன்னேன், இவர் 11 மணிக்கு புக்கள் ஃபோன் பண்ணார், பணம் தர நாளைக்கு வந்து உதைப்பான் அப்படின்னாரு. என்னாச்சு தெரியுங்களா, திருவண்ணாமலை இருந்து ஒரு